நமஸ்தே நம்ம போன வீடியோவில் அதாவது தோமித்ரா பார்ட் ஃபோரில் பார்த்தது ஒரு தர ரீகால் பண்ணிக்கலாம் நம்ம அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த போலீஸ் மேனும் அந்த இளைஞனும் பேசிகிட்ருக்காங்க அதில் வந்து அந்த போலீஸ் மேன் வந்து கேட்குறாரு அந்த இளைஞன்கிட்ட நீங்கள் பதிமூணு வருஷமாக பிரிஞ்சிருக்கீங்களே இந்த இதுக்கு நடுவில் வந்து உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பற்றியான நியூஸ் வந்து எதுவும் கிடைக்கலையா அப்படின்ட்டு கேட்குறாரு அதுக்கு அந்த இளைஞன் வந்து நாங்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து கடிதங்கள் எழுதிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நான் வேலை தேடி போயிட்டேன் வேலை தேடி போயிட்டு எனக்கு வேலை கிடச்சிட்டு நான் வேலையில் வந்து ரொம்ப பிஸியானதுனால என்னால் வந்து லெட்டர்ஸ் வந்து அனுப்ப முடியல அதே மாதிரி அவனுக்கும் கைலாஷ்க்கும் வந்து வேலை கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவனும் எனக்கு வந்து லெட்டர்ஸ் அனுப்புறதை நிறுத்திட்டான் அப்படின்ட்டு சொல்கிறான் அதுக்கப்புறம் அந்த போலீஸ்மேன் வந்து சரி நீ வந்து மும்பையில் என்ன வேலை செஞ்சிட்டு இருந்த அப்படின்ட்டு கேட்குறாரு அதுக்கு அந்த இளைஞன் வந்து அப்படியே ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டு அவன் வந்து என்ன வேலைன்னு சொல்லாமல் அப்படியே மலுப்புறான் அது இல்லை அது ஒரு மாதிரி வேலை அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி மலுப்புறான் ஸோ அந்த போலீஸ்மேனுக்கு வந்து கொஞ்சம் டவுட் வருது உன்னையவர் ஹோ அப்படியா அப்படிங்கிறாரு அந்த இளைஞன் வந்து அப்படியே அந்த பேச்சை மாற்றிட்டு வேறு மாதிரி வேறு டாப்பிக் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டான் எனக்கு வந்து நிச்சயமாக நம்பிக்கை இருக்குது என்னோடய ஃப்ரெண்டு கைலாஷ் வந்து உயிரோடு இருந்தானா கண்டிப்பாக இங்கே வருவான் ஏன்னா அவன் கொடுத்த வாக்கை வந்து எப்பயுமே மீற மாட்டான் அப்படின்ட்டு சொல்கிறான் அதுக்கப்புறமேட்டு நான் வந்து எட்நூறு மைல் தாண்டி இங்கே வந்திருக்கேன் அடிக்கடி என்னால் வர முடியல இப்போ மட்டும் என்னுடைய ஃப்ரெண்ட் கைலாஷ் வந்துட்டானா நான் இது வரைக்கும் பட்ட கஷ்டம்லாம் ஒரு மீனிங் கிடைக்கும் அதுக்கெல்லாம் ஒரு பொருள் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறான் அவன் கண்டிப்பாக வருவான் அப்படின்ட்டு அந்த இளைஞன் வந்து அந்த போலீஸ்மேன் கிட்ட சொல்கிறான் அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத இப்போ நம்ம படித்து பார்க்கலாம் தூர் நகி கிசி கண்டா கே கண்டே பஜா தேஹை தூரத்தில் இருக்கிற ஏதோ ஒரு மணிக்கூனில் வந்து பத்து மணியான மணி ஒலி கேட்குது கண்டா கர் அப்படின்னா மணிக்கூண்டு கே கண்டே அப்படின்னா பத்து மணியான பஜா தேஹை அப்படின்னா அந்த பத்து மணி அந்த சவுண்டு வந்து கேட்குது மேன் லீஜிய மிஸ்டர் தஸ் பி பஜ் கயே உடனே அந்த போலீஸ்மேன் வந்து அந்த இளைஞன் கிட்ட சொல்கிறாரு பாருங்க மிஸ்டர் பத்து மணி ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்கிறாரு நவயுவக் அந்த இளைஞன் வந்து அப்ப நீ கலாயி கடிமே தேக்தா ஹுவா தன்னுடைய அந்த கையில் கட்டியிருக்கிற வாட்சை வந்து அவன் பார்க்குறான் हाँ आमा ठीक दस मणि उस रात भी जब हम एक दूसरे से अलग हुए थे तो ठीक दस बजे थे इंद इन पत् मणी की प्रिंज अदि अब पुलिस मैन अच्छा मिस्टर मैं तो चलता हूँ आशा करता हूँ कि आपके दोस्त साहब ஆப்சே மில்னே அணேகி வாலே ஹோங்கே அந்த போலீஸ்மேன் வந்து சொல்கிறாரு சரி மிஸ்டர் நான் கிளம்புறேன் நான் நம்பிக்கை வைக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ணுவீங்க அப்படின்னு அப்படின்ட்டு அவர் வந்து சொல்கிறாரு அச்சா மிஸ்டர் ஓகே மிஸ்டர்

அகர் கைலாஷ் ஜி ஹை தோபா தஸ் பந்திர மினட்கே அந்தர் அந்த ஜரூர் ஆகுங் சாங்கா அவன் கைலாஷ் வந்து உயிரோடு இருந்தான் அப்படின்னா இன்னொரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல இங்கே வந்துருவான் அப்படின்ட்டு அந்த இளைஞன் வந்து அந்த போலீஸ்மேன் கிட்ட சொல்கிறாரு போலீஸ்மேன் பிச்சே ஹத்தா ஹுவா போலீஸ்மேன் வந்து கொஞ்சம் பின்னாடி நகர்றாரு பிச்சே அப்படின்னா பின்னாடி ஹத்தா அப்படின்னா நகருதல் सौरव ने कुछ पिना दी पोईटे, अच्छा साहब तो इंतजार कीजिए, ओके सर निंगा वेद पड़नेगा अब डी इन्ते सोल रहा है, मैं चलता हूँ, ना कैलम ब्रह्म, अगर मुझे रास्ते में मिस्टर काइलाश मिल गये, मैं उनसे कह दूँगा कि जनाब आपके दोस्त रुककर, क्या नाम है आपका, ओके, नावंदे अन्ना पोलिसमैन போகிற வழியில் உங்களோட ஃப்ரெண்ட் மிஸ்டர் கைலாஷை பார்த்தனா உங்களுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுடைய பேர் என்ன அப்படின்ட்டு கேட்குறாரு அகர் முஜே ராஸ்தேமே நான் வழியில் மிஸ்டர் கைலாஷ் மில் கையே மிஸ்டர் கைலாஷை மீட் பண்ணனா மை உன்சே கி நான் வந்து அவர்கிட்ட சொல்கிறேன் என்ன அப்படின்னா ஜனாப் சார் ஆப்கே தோஸ்த் உங்களுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டாப் பண்ணிட்டு கே நாம் ஹை ஆப்கா உங்களுடைய பெயர் என்ன அப்படின்ட்டு கேட்கறாரு நவயுவக் மதன் அந்த இளைஞன் வந்து மதன் அப்படின்ட்டு அவனுடைய பெயர் சொல்கிறான் போலீஸ்மேன் ஜனாப் ஆப்கே தோஸ்த் மதன் லெட்டர் பாக்ஸ் கே பாஸ் ஆப்கா ஹை ஓகே சார் உங்களுடைய ஃப்ரெண்ட் மதன் வந்து உங்களுக்காக லெட்டர் பாக்ஸ்க்கு பக்கத்தில் வெயிட் பண்ணுறாரு அப்படின்னு நான் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு அந்த போலீஸ்மேன் சொல்கிறாரு ஸோ இப்போ போலீஸ்மேன் வந்து போகிற வழியில் கைலாஷம் மீட் பண்ணார் அப்படின்னா அவருடைய ஃப்ரெண்ட் மதன் வந்து அங்கே வெயிட் பண்ணுறாரு அப்படின்னு தானே சொல்லணும் ஸோ யார் வெயிட் பண்ணுறாங்கன்னு அங்கே அவர் சொன்னோம்ல ஸோ அதனால தான் அவருடைய பெயர் என்ன அப்படின்ட்டு அவர் முதல்ல கேட்டுட்டு அவர் பெயர் த மதன் அப்படின்னு தெரிஞ்சோன்னே உங்களுடைய ஃப்ரெண்ட் மதன் வந்து லெட்டர் பாக்ஸ்க்கு பக்கத்தில் வெயிட் பண்ணுறாரு அப்படின்ட்டு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு அந்த போலீஸ்மேன் வந்து சொல்கிறாரு நவயுவக் ஹங்ஸ்கர் சுக்ரியா நான் அந்த இளைஞன் வந்து சிரிச்சுட்டு தேங்க்யூ அப்படின்ட்டு சொல்றாரு நீங்க வந்து கைலாஷை எப்படி கண்டுபிடிப்பீங்க அவர் எப்படி அறி அவர் தான் அப்படின்ட்டு எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு போலீஸ்மேன் ஹங்ஸ்கர் ஆப்கே கைசே பஹ்சானா தா சரி நீங்களே சொல்லுங்க எப்படி வந்து நான் அவங்கள அடையாளம் கண்டுக்கணும் அந்த போலீஸ்மேன் வந்து இளைஞன் கிட்டயே கேக்குறாரு நவயுவக் நாம் பூச்ச்கர் பெயரை கூப்பிடுங்க அப்படின்ட்டு சொல்றான் போலீஸ்மேன் டீக் ஓகே இசை தர கைலாஷ்கோ பஹா லூங்கா ஓகே இந்த மாதிரி நான் வந்து கைலாஷ தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாரு நவயுவக் பகுத் மேகர்வாணி ஹோகி ரொம்ப இறக்கமாக தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு அச்சா தோ நமஸ்தே ரொம்ப வெல்கம் அப்படின்ட்டு சொல்கிறாரு போலீஸ்மேன் தேஜி கே சாத் சடக்கே தாயி ஓர் பர்தே ஹூயே நமஸ்தே அந்த போலீஸ்மேன் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வந்து அந்த ரோட்டினுடைய இடது பக்கத்துக்கு போ கிளம்புறாரு அதுக்கப்புறம் நமஸ்தே அப்படின்ட்டு சொல்லிடுறாரு நவயோக்கு வந்து அந்த இளைஞர் வந்து ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு கையை காமிச்சு தன்யவாத் அப்படின்ட்டு சொல்கிறான் அந்த போலீஸ்மேனுக்கு போலீஸ் மேன் மஞ்ச இப்போ வந்து போலீஸ்மேன் வந்து அந்த ஸ்டேஜ்லேருந்து வெளியே போயிட்டார் அந்த ஸ்க்ரீன்லேருந்து வெளியே போயாச்சு மஞ்ச் அப்படின்னா ஸ்டேஜ் அந்த ஸ்க்ரீன் பாகர் சலா ஜா அப்படினா அப்படின்னா வெளியே போயிட்டாரு நவ யுவக் இப்போ அந்த இளைஞன் வந்து சாங்ஸ் ஜோட்கர் மூச்சு விடுறான் ஸோ இங்கே மூச்சு விடுறது எப்படின்னா இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு பதத்தமான நிலையில் இருக்கோம் அப்போ வந்து நம்ம ஃப்ரீ ஆயிட்டோம் அந்த நிலை வந்து முடிஞ்சிச்சு அப்படின்ட்டா ஹப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூச்சு விடுவலாம் ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க இங்கே ஆக்கிர் சலாகை கடைசிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறோம் எனக்கு வந்து ஒன்று மட்டும் புரியுது அவர் விட்டால் என் என் நெஞ்சிலே ஒட்டிக்கு அப்படின்னா ஒட்டி கொள்ளுதல் கை தா ஆத்மிடேதார் உண்மைதான் இந்த மனுஷங்களே ரொம்ப வேடிக்கையாக தான் இருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறான்

குதா ஹி சமஜ்தே ஹை இந்த போலீஸ் மேன்லாம் அவங்கள என்னமோ கடவுள்னு நினச்சிக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறான் குதா அப்படின்னா கடவுள் ஜேப் சே தியாசலாயி சிகரெட் நிக்கால்கர் சிகரெட் சுல்காத்த ஹை பாக்கெட்லேருந்து மேட்ச் பாக்ஸ் எடுத்து சிகரெட்டை எடுத்துகிட்டு சிகரெட்டை பற்ற வைக்கிறான் தியாசலாயி அப்படின்னா மேட்ச் பாக்ஸ் சிகரெட் நிக்கால்கர் அப்படின்னா சிகரெட் எடுத்துகிட்டு சிகரெட் சுல்காத்தாஹ் அப்படின்னா சிகரெட்டை பத்த வைக்கிறான் துவா ஹூயே அந்த புகையை வெளியே விட்டுட்டு கைலாஷ் அப்படின்ட்டு சொல்றான் பத்தா நகி கிஸ் ஹாலத் ஹை கைலாஷ் தெரியல கைலாஷ வந்து நான் எந்த நிலைமையில மீட் பண்ண போறேன் அப்படின்ட்டு ஹாலத் அப்படின்னா நிலை பத்தா நகி அப்படின்னா தெரியல

இம் திஹாம் அப்படின்னா எக்ஸாம் நக்கல் அப்படின்னா காபி கனகி சக்தா அப்படின்னா காபி அடிக்க முடியாது பலா கியா கியா ஹோக உஸ்னே ஜிந்தகி மே அவன் வந்து லைஃப்பில் என்ன பண்ணானோ தெரியல அப்படின்ட்டு சொல்கிறான் பலா அப்படின்னா சரி அவன் லைஃப்பில் என்ன பண்ணானோ தெரியல அப்படின்ட்டு சொல்கிறான் ஜிந்தகி அப்படின்னா வாழ்க்கை ஆஜ்கா ஜமான இந்த காலத்துலலாம் இந்த இவனை மாதிரி ரொம்ப நேர்மையான மனுஷங்களாம் கம்மி தான் அப்படின்ட்டு சொல்கிறோம் ஆஜ்கா ஜமானா அப்படின்னா இந்த காலத்தில் ஜெய்சே இந்த மாதிரியான சீதே நேர்மை நேர்வழியில் போகிற அவர் மேலும் இமான் நேர்மையான லோகோ மக்கள் வந்து तोड़े ही हैं कमियादार कांग्रेस। आज तो वही कामयाब हो सकता है जो दुनिया को कुछ देने के बजाय दुनिया से कुछ वसूल कर सके। आज तो वही कामयाब हो सकता है जो दुनिया को कुछ देने के बजाय दुनिया से कुछ वसूल कर सके। इन रेगार्टला बंदे ये पटीना बेच ये बनियों ये पटीना उलगत्त को बंदे கொஞ்சம் கொடுத்துட்டு மாற்றாக உலகத்திட்டிருந்து கொஞ்சம் வசூலும் செய்யணும் அப்படின்ட்டு சொல்கிறான் காம்யாப் அப்படின்னா வெற்றி அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா துனியா கோ குச் தேனேகே உலகத்துக்கிட்ட வந்து நம்ம கொடுக்கறத ம கொடுக்குறதுக்கு பஜாய் மாற்றாக துனியாசே கொச் வசூல் கர் சகே உலகத்திட்டிருந்து வசூலும் செய்யணும் அப்படின்ட்டு சொல்கிறான் ஸோ நம்ம கொடுத்துட்டு மட்டும் இருக்க கூடாது கிட்ட வந்து வாங்கணும் அப்படின்ட்டு சொல்கிறான் சாங் தா ஹை பீச்சே முட்கர் தேக்தா ஹை திடீர்னு ஆச்சரியத்தரோடு திரு திரும்பி பார்க்குறான் ஷாயது கைலாஷோ ஒருவேளை கைலாஷாக இருக்குமோ அப்படின்ட்டு சொல்கிறான் ஸோ அங்கே வர்றது வந்து கைலாஷா யார் வராங்க அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் தன்யவாத் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம் நன்றி